ஹலோ கைஸ், இன்னும் நம்ம பார்க்க போகிற படம் லவ்வர். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா நம்ம குட் நைட் பார்த்துருப்போம் ஆல்ரெடி. அந்த குட் நைட்டில் இருக்கிற டீம் அப்படியே லவ்வர் டீமுக்கு வந்திருக்காங்க. இன்னும் ஒன்று, டேரக்டர் மாறி இருக்காரு, ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எக்ஸ்ட்ரா ஆடாக இருக்காங்க, அவங்களும் மாறி இருக்காங்க. இவ்வளோ தான் நடந்திருக்கு, மற்றபடி பெருசாக வேறு எதுவும் இல்லை. ஆனால் இது என்னென்னா, அது வேறு ஜோனர், இது வேறு ஜோனர். லவ்வர், லவ்வர்னா என்ன, ஒரு லவ்வில் என்னென்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத அழகாக காட்டியிருக்காங்க. இந்த டேரக்டர் பேரை டேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, பிரபு ராம் யேசுவாஸ். இந்த படத்தை ரொம்ப அருமையாக கொண்டு போயிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேலேருந்து ரைட்டிங், இங்கே என்ன பண்ணணும், ஒரு கிளைமேக்ஸாக இருக்கட்டும், அது நம்மளை யோசிக்க வைக்குது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் லவ் படம்னாலே ஹாப்பி கிளைமேக்ஸ், ஆறு சேட் கிளைமேக்ஸ், ஆறு ஏதாவது ஒரு எமோஷன் நம்மளை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கிளைமேக்ஸ் வைப்பாங்க. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அது அழகாக கொடுத்துருக்காரு. அது படம் பார்த்துருந்தா உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும், ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இந்த படத்தில் நடிச்சிருக்கவங்க பார்த்திங்கன்னா, மணிகண்ணன் நடிச்சிருக்காரு, கண்ணா ரவி நடிச்சிருக்காரு, இதுமாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு பேராகவும் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு இவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை எப்படிலாம் கொண்டு போகணும், அதாவது ஒரு லவ், லவ்னால் என்ன, அதுக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் பேசுனா, பெஸ்டின்ற ஒரு பையன் பேசுனா அவன் தப்பாக தான் பேசுவான்னு இல்லை, அவனும் நல்ல எண்ணத்தோடு தான் பேசுவான் அப்படின்ற விஷயத்தையும் தாண்டி, ஒரு லவ்வுக்குள்ளே இதெல்லாம் இருக்குது. உனக்கும் எனக்கும் ஈகோ இல்லாமல் சின்ன சின்ன சண்டை வந்தாலும் அது நமக்குள்ளேயே சால்வான், இன்னும் மூணாவது மனுஷங்க உள்ளே வரக்கூடாதுன்றத ஒரு விஷயத்தையும் அழகாக கொண்டு போயிருக்காங்க. இதில் மியூசிக்கும் சாங்கும் ப்ளஸ் பாயிண்ட்டு சரியாக பண்ணியிருக்காங்க. இந்த மியூசிக்கும் சாங்குக்காகவே நம்ம திரும்பி திரும்பி இந்த படத்தை பார்க்க தோணுது, ரொம்பவே அருமையாக பண்ணியிருக்காங்க. மறக்காமல் இதுமாரி படங்கள்லாம் மிஸ் பண்ணிடாமல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் பாருங்கள். ஏன்னா இது லவ்வர், சும்மா மணிகண்டன் படம் தானே, நல்லாயிருக்கும், சும்மா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு மட்டும் போயிடாதீங்க. இந்த டேரக்டர் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காரு, அந்த அளவுக்கு என்ன இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். எஸ், நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, இது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க படம். அந்த அளவுக்கு ஃபீல் குட்டாக இருக்குது, தி பெஸ்ட் ஃபீல் குட்னே கூட சொல்லலாம். ஏன்னா லவ்வர்ன்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாரி இதுக்குள்ளே என்ன தான் இருக்கும், வெறும் லவ் ஸ்டோரி ஜென்ரலாக போகிற மாரி போகும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் லவ்ன்றது என்ன அப்படின்றத கிறிஸ்டல் கிளியராக அழகாக சொல்லியிருக்காங்க, கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. சின்ன சின்ன இடத்துல ஸ்லோவாகிற மாரி இருந்தாலும் டக்குன்னு தட்டி தூக்கி மியூசிக் ப்ளஸ் பாயிண்ட்டோட செம்மையாக வச்சு செஞ்சுருக்காங்க. மறக்காமல் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள், இதுமாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேற்கொண்டு இதுமாதிரி படங்களை பற்றி விமர்சனங்களை தெரிஞ்சுக்கணும்னா ஓப்பன் மைக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.